இருப்பது நுரை உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கரோனா பெருந்தொற்றின் அலைகள் இன்னும் ஓய்ந்த பாடில்லை. முதல் அலையை விட இரண்டாம் அலையில் கோர தாண்டவம் ஆடிய கரோனா தனது மூன்றாவது அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறது. இரண்டாவது அலையிலிருந்து மீண்டு தற்போதுதான் படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும் நிலையில் கரோனா பாதிப்பு படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இது மூன்றாவது அலையின் தொடக்கமாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இம்மாத இறுதியில் கரோனா மூன்றாவது அலையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் கரோனா மூன்றாவது அலையிலிருந்து தப்பிக்க மருத்துவ நிபுணர்கள் கூறும் சில வழிமுறைகள். கரோனா பெருந்தொற்றினால் இன்று பலரது உணவு பழக்க வழக்க முறைகளும் மாறியுள்ளன. எனினும் கரோனாவின் தாக்கம் தொடர்வதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுள்ள உணவுகளை தொடர்ந்து உட்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியமான கொழுப்புகள், புரதம், நல்ல கார்போஹைட்ரேட்டுகள் நிறைந்த உணவுகள், வைரஸ் தொற்றிலிருந்து உடலை பாதுகாக்கும் துத்தநாகம், செலினியம், வைட்டமின் சி, வைட்டமின் டி, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், குர்குமின், குளூதாதியோன் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை சாப்பிடலாம். இவை வைரஸை எதிர்க்கும் தன்மையும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகின்றன. குறிப்பாக குளூதாதியோன் ஒரு மாஸ்டர் செல்லுலர் ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. குளூதாதியோன் கேப்சூல்களாகவும் உணவு வகைகளில் ஆப்பிள், ப்ரக்கோலி, ஆரஞ்சு, கீரைகள், அவோகேடா, தக்காளி, பார்ஸ்லி இலைகள், கேரட், பூண்டு உள்ளிட்டவற்றில் அதிகம் காணப்படுகிறது. உடற்பயிற்சி செய்வது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமின்றி மனநலத்திற்கும் சிறந்தது. நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற பல நோய்களின் அபாயத்தை குறைப்பதுடன் நுரையீரல் செயல்பாடுகளை மேம்பாடடையச் செய்கின்றன. எனவே அவரவர் வயதிற்கேற்ப உடற்பயிற்சி செய்ய வேண்டும். வயதானவர்கள் தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் தினமும் சாதாரண உடற்பயிற்சியுடன் வாரத்திற்கு ஓரிரு முறை தீவிர உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். கரோனா தடுப்பூசி போடுவதற்கு மக்கள் முதலில் அச்சப்பட்ட நிலையில் இன்று வயதானவர்கள், கர்ப்பிணிகள் கூட தடுப்பூசிகள் போட்டுக்கொள்கின்றனர். குழந்தைகளுக்கான தடுப்பூசி சோதனையும் நிறைவுறும் தருவாயில் உள்ளது. கரோனாவின் அடுத்தடுத்த அலைகளும் வரலாம் என்பதால் தகுதி உள்ளவர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று உலக மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். மூன்றாவது அலை தொடங்கியுள்ளதாக கருதப்படும் நிலையில் மக்கள் நெரிசலான இடங்களுக்கு செல்வதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். இரண்டடுக்கு அல்லது N95 முகக்கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கைகளை அடிக்கடி கழுவுவதையும் கிருமிநாசினி கொண்டு சுத்தம் செய்வதையும் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். கரோனா அறிகுறிகள் ஏதேனும் இருந்தால் மருத்துவரை அணுகி தேவைப்படும் பட்சத்தில் RT-PCR சோதனை செய்து கொள்வது சந்தேகத்தை குறைக்கும். தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் முழுவதுமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை இன்னும் திரும்பவில்லை. கரோனா காலத்தில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதாக பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா, இசை, பாடல் கேட்பது, குடும்பத்தினருடன் பேசுவது, ஓவியம் உள்ளிட்ட உங்களுக்கு பிடித்தமான கலைகளில் கவனம் செலுத்தலாம். நாள் ஒன்றுக்கு குறைந்தது 7 முதல் 8 மணி நேரம் தூங்குவதும் மன அழுத்தத்தை குறைக்கும். புகைப்பிடிப்பது நுரையீரலையும் மது அருந்துவது கல்லீரலையும் பாதிக்கும் என்பதால் வைரஸ் தொற்றிலிருந்து காத்துக்கொள்ள புகைப்பிடித்தல், மது அருந்துதல் இரண்டும் தவிர்க்கப்பட வேண்டும். நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் மற்றும் பக்கவாதம் ஆகிய பாதிப்பு உள்ளவர்களுக்கு கரோனா இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறது. மேற்குறிப்பிட்ட பாதிப்பு உள்ளவர்கள் இரத்த சர்க்கரை அளவையும் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். உணவுக்கு பின்னர் சிறிது நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. அடுத்த சில மாதங்களுக்கு மக்கள் கூட்டமான இடங்கள், அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்த்து கரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றினால் மூன்றாவது அலையை தடுக்கலாம் என்று எய்ம்ஸ் இயக்குனர் ரம்தீப் குலேரியா தெரிவிக்கிறார். ஆனால் பல்வேறு மாநிலங்களில் தற்போது படிப்படியாக தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதால் பல இடங்களில் கூட்டம் கூடுவதும், கரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் மக்கள் அலட்சியம் காட்டுவதும் மூன்றாவது அலையின் அபாயத்தை அதிகரித்துள்ளது. அரசு கட்டுப்பாடுகளை அறிவித்தாலும் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் கரோனா குறித்த விழிப்புணர்வுகள் மூலம் தற்காத்துக் கொள்வதே மூன்றாம் அலையிலிருந்து தப்பிக்க உதவும்.